வணக்கம் உறவினர்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக என்னென்ன இடம்லாம் பார்க்கலாம், கொஞ்சம் நிறைய ஃபேமஸ் ஆகாத இடம் அப்புறம் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிற இடமும் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் போயிட்டு. இன்றைக்கி வந்து இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஜேபியர் ஹார்பர் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும். இது வந்து நம்ம சத்யபாமா காலேஜில் வச்சுருக்க ஜேபியர் அவரோட இடம் ஃபுல்லாக இது. இது வந்து ஒரு ப்ரைவேட் ஹார்பர். கன்னியாகுமரியில் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் உங்களுக்கு தெரியும். இது வந்து குளச்சல் ஹார்பர் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜேபியர் ஹார்பர். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போகிற இடம் வந்து ஜேபியர் ஃபிஷிங் ஹார்பர். இந்த ஆர்ச்சை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். சத்யபாமா ஸ்டூடெண்ட்ஸ், ஜேபியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ஆர்ச்செலாம் மறக்கவே முடியாது. ஸோ வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே போட்டை வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபுல்லாக ஒர்க்கிங் யார்டு. இது ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா வந்து போட்டை வந்து சரி பண்ணுற இடம் அது. இது ஒரு ஒரு போட்டுமே பார்த்திங்கன்னா 1 crore rupees கிட்ட ஆகும். ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க லேபர்ஸ்லாம். இதில் பாருங்கள், அவங்களே பாத்திரம் கேனு எல்லாம் சமைக்கிறதுக்காக உள்ளே வச்சுருக்காங்க எல்லா திங்ஸுமே போட்லேயே. ஒரு போட்டில் வந்து சும்மா ஏறி பார்ப்போம் எப்படி இருக்கு. ஹார்பரில் வந்து அங்கே வந்து நிறைய கல்லுலாம் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த கல்லுலாம் வந்து ஒரு இது மாதிரி வேவ்ஸ் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் அங்கேருந்து வந்து போட்டு வந்து வரத்துக்கு வந்து அந்த சைடு வழி இருக்கும். ஸோ அது வந்து சுற்றி வரும். ஸோ இங்கே வந்து வேவ்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காது, வெறும் இங்கே வந்து தண்ணி மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து போட்டு வந்து பார்க் பண்ணுற இடம் மாதிரி. ஸோ நான் வந்து இங்கே ஒரு போட்டோட டாப்பில் வந்து நின்றுருக்கேன். இங்கே வந்து மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து போட்லலாம் வந்து இது மாதிரி இந்தியன் ஃப்ளாக்லாம் வந்து வச்சுட்டு தான் இந்த இடத்துல வந்து போகணும். ஏன்னா வந்து இது வந்து அந்த சைடு ஸ்ரீலங்கன் பார்டர் இருக்கனால வந்து ரொம்ப டீப்பாக வந்து ஃபிஷ் பண்ண போவாங்க. ஸோ அப்போ எந்த கண்ட்ரிலேருந்து வரும்னு தெரியறதுக்காக வந்து எல்லா போட்லேயும் வந்து இந்தியன் ஃப்ளாக் இருந்தால் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த கடலில் வாழ்கிறவங்களாம் ஒரு தனி ஒரு வாழ்க்கை தான், வேறு மாதிரி ஒரு ராஜா வாழ்க்கை தான். ஏன்னா கடலுக்கு போய் ஒரு 15 days 20 days போயிட்டு வந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்களாம். ஸோ போய் யாருமே இருக்க மாட்டாங்க, பயங்கரமாக அவங்களே எல்லாத்தையுமே குக் பண்ணி சமைச்சு வந்து அப்புறம் இங்கே வந்து அதை வந்து மீனை வந்து விற்கிறாங்க. ஸோ செம்ம லைஃப் ஆக்சுவலாக. ஸோ ஹார்பர்லேருந்து வெளியே போகிறாங்க, எக்ஸிட் வந்து அந்த சைடு தான் இருக்குது கடலுக்கு போகிறதுக்கு. இப்போ இன்னொரு சின்ன போட்டு வந்து உள்ளே வருது. இப்போ எவ்வளோ போட்டு வந்து இங்கே நிற்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து இப்போ ஒரு போட்டு வந்து ஆக்சுவலாக கிளம்ப போகுது. அவங்க வந்து ஐஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15 days தேவையான ஐஸை வந்து ஃபிஷ் பண்ணி அந்த மீனை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக வந்து ஐஸை வந்து உள்ளே அந்த ஷிப்பில் ஏற்றிட்டு இருக்காங்க. நான் போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பெட்ரோல் பங்க்கும் இருக்குது ஃபுல்லாக. இதில் வந்து டீசல் வந்து ஃபில் பண்ணிப்பாங்க. டியூப்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இங்கேருந்து வந்து உள்ளே வந்து ஷிப்புக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃபுல்லாக வந்து இங்கேயே வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஃபில் பண்ணிட்டு ஸ்டோரேஜும் வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு 15 days 2 weeks 3 weeksலாம் வந்து போகிறாங்கன்னா வந்து டீசல் ஸ்டோரேஜும் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து இந்த பெரிய பெரிய டியூப்ஸ்லேருந்து வந்து எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கிறாங்க. இந்த டயர்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள் சைடில் ஃபுல்லாக, போட் வந்து இடியாமல் இருக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து ஆங்கர், இதில் தான் வந்து போட்டை வந்து கட்டி போடுறாங்க. ஸோ மீன்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா வந்து சேல்ஸ் பண்ணணும்ல. ஸோ வந்து ஆக்ஷன் ஹாலும் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பெரிய வந்து ஆக்ஷன் ஹால். மார்னிங்கே வந்து எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் நம்பவே மாட்டீங்க, பயங்கர ரேட்டுக்கு வந்து இப்போ ஏன் போடுவாங்க ஆக்சுவலாக அப்படியே பயங்கரமாக 10,000 15,000 20,000 வரைக்கும் வந்து இங்கே சேல்ஸ் ஆகும். ஸோ செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதையும் ஒரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஒரு மாடலில் ஒரு டவர் பண்ணியிருக்காங்க இங்கே. இது வந்து பேமெண்ட் கவுண்ட்ரு, இது வந்து ஃபுல்லாக வந்து ஆக்ஷன் ஹாலு. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து சின்ன சின்ன ஃப்ரீசர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே ஏதாவது மீனை வந்து இங்கே ஃப்ரீசர்லேயும் வச்சுருக்கிறது வந்து இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இல்லைனா வேறு ஏதாவது இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இந்த மாதிரி நிறைய லாரிஸ்லாம் இருக்குது. இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை வேறு இடத்துக்கும் எடுத்துகிட்டு போனோன்னா இந்த லாரிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷிங் பண்ணுற இடம் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா வந்து இந்தியன் ஓஷன், அரேபியன் சீ, பே ஆஃப் பெங்கால் மூணுமே வந்து சேர்றதுனால வந்து இங்கே வந்து ஃபிஷஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஃபுல்லாக இந்த லாரி தான் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா நிறைய கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்துலாம் வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற ட்ரக்ஸ் இது எல்லாமே.
இது வந்து கோல்ட் ஸ்டோரேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஐஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இங்கே தான் வந்து ஃபுல்லாக எல்லா ஐஸுமே வந்து இந்த இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி. நெக்ஸ்ட்டு போக போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டம் பீச். செகண்ட் பார்க்க வேண்டிய இடம் வந்து இங்கே வந்து முட்டம் பீச் அப்படின்ற ஒரு பீச்சில் வந்துருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் வந்து நிறைய ஷூட்டிங்லாம் வந்து ஆக்சுவலாக எடுப்பாங்க. அலைகள் ஓய்வதில்லை பழைய காலத்து கார்த்திக் படம் இருக்கும், அதெல்லாம் வந்து இங்கே தான் வந்து ஷூட் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல பீச் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சுற்றி வந்து மூணு சைடு வந்து மவுண்டன்ஸ் இருக்கும், சென்ட்ரில் வந்து பீச் இருக்கும். ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பீச் மாதிரி இருக்கும். கன்னியாகுமரியில் வந்து எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு பீச் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு ஐலேண்ட் மாதிரி, சுற்றி ஃபுல்லாக நிறைய பீச்சஸ் இருக்குது. ஸோ இந்த பீச்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே நம்ம இந்தியாவில் இருக்க பீச் மாதிரி இருக்காது, ஏதோ தாய்லாண்டில் இருக்க பீச் மாதிரி இருக்கும். இது வந்து அப்படியே சீல இருந்து குட்டியாக வந்து ஒரு ஓரமாக இருக்கு. அங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மீன்லாம் வந்து வந்துட்டுருக்கு. பீச் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ராக்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படியே மேலே ஏறி போகலாம். கல் ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், நிறைய பேர் வந்து இங்கே ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்தியன் ஓஷனோட கலரே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ப்ளூவிஷாக இருக்கும். நம்ம மெரினாவில் பார்க்குற மாதிரி இருக்குது, பயங்கர ப்ளூவிஷாக பயங்கர நீட்டாக அப்படியே பார்த்தாலே வந்து செம்ம டீப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க அப்படியே நம்ம இது இந்தியாவோ இல்லை தாய்லாண்டா அப்படின்னு தெரில. ஆக்சுவலாக தாய்லாண்டில் இதே மாதிரி ஒரு பீச் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சதர்ன் டிப் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலாக கன்னியாகுமரி அது இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சதர்ன் டிப் ஆஃப் இந்தியா. நான் வந்து ஆக்சுவலாக எல்லா வருஷமே வந்து சின்ன வயசுலேருந்து எல்லா வருஷமும் இங்கே நாகர்கோவில் வந்தேன்னா வந்து முட்டம் பீச்சை வந்து நான் வந்து விசிட் பண்ணுவேன் எப்போவுமே. ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து லைஃப் ஆஃப் சாம்சோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் போன ரெண்டு இடத்தோட வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை வந்து நான் இங்கே கொடுக்குறேன், அதையும் வந்து மறக்காமல் பாருங்கள். சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.